இந்த நாளும் தேவனுடைய சமூகத்திலேயே காத்திருந்த பொழுது தொடர்ந்து நான் பேசி வருவது போல இந்த நாட்களை கிறிஸ்துமஸ் 14 இயேசுடைய காரியங்களை குறித்து பேசி வருகிறேன். அதனால இது பார்ட் 3 இருப்பதனாலே கடந்த வாரம் பிரதர் ஜெபா பேசினது தொடர்ச்சியாக இன்றைக்கும் நான் பேசலாம் என்று வாங்கித்தேன். அதை தொடர்ந்து அதனால்தான் தலைமையை கொடுத்தேன். Flesh and blood has not revealed. அதாவது மாமிசமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை என்ற தலையங்கத்திலே பேசலாம் நான் வாஞ்சித்தேன். எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க தேவன் நம்மோட கூட இருப்பாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நாம் எல்லாரும் ஆவிக்குரிய நோக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அறிந்த போதிலும் நம்முடைய வாழ்க்கையில சில சமயத்துல தடுமாற்றங்கள், சோர்வுகள், நிர்விசாரம் என்பது வந்து டோன்ட் கேர் என்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். இல்லாத போனால் இது என்னுடைய வேலை அல்ல, ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன் அது எனக்கு போதும் என்ற நோக்கத்தோட பல கிறிஸ்தவ ஜனங்கள் வாழ்வது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நாம் சற்று மாறுபட்டவர்களாக தேவன் விரும்புகிற வண்ணமாக இந்த இயேசுவை குறித்து நாம் எதை அறிந்திருக்கிறோம் அதனால் எனக்கும் குடும்பத்துக்கும் நன்மைகள் உண்டு, நிச்சயமாக உண்டு. அதற்கு மேலாக என்னை தொட்ட தேவன் அல்லது என்னை கண்டுபிடித்த இயேசுவுக்கு நான் எதை செய்யலாம் அல்லது நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஆதங்கத்தில் செயல்படும்படியாத்தான் தேவன் என்னையும் உங்களையும் கரம் பிடித்திருக்கின்றார். அந்த ஒரே நோக்கத்துக்கு தான் என வேதம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி இழந்து போயிருக்கிற காரியங்களை தேவன் கண்டுபிடித்தார். என்னுடைய குடும்பத்துல உங்களுடைய குடும்பத்துல இழந்து போயிருந்த பெரிய ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, முக்கியமாக நித்திய ஜீவனை தேவன் கண்டுகொண்டு எனக்கும் உங்களுக்கும் அந்த கிருபையை கொடுத்து விட்டுக் கொண்டார். அதோட மாத்திரம் நான் பெற்றுக்கொண்டு எனக்கு மாத்திரம் வைத்துக் கொண்டு இருக்காதபடி அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கும்படியாக தேவன் நம்மை பாரப்படுத்தி இருக்கிற எல்லாருக்கும், நிச்சயமாக எல்லாருக்கும் பாரம் உண்டு. ஆனா அந்த பாரத்தை செயல்படுத்த முடியாதபடி சில சமயத்துல எங்களுக்குள்ள சோர்வுகள், அசதிகள், தடுமாற்றங்கள் எங்க வாழ்க்கையில வருவதனால் தேவன் இந்த மாலை வழியில வந்து அந்த காரியங்களை எடுத்து எனக்கும் உங்களுக்கும் பெரிய கிருமையாக ஏன் இந்த காரியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் நம்மோடு ஏற்படுவாராக. எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். போன வாரத்துல பேசப்பட்டது போல அழகாக கேள்விகளை கேட்டு அதற்கு தேவன் பதிலே கொடுத்திருந்த தேவன் இன்றைக்கு அதிலே ஒரு கேள்வியைத்தான் நான் தலையங்கமாக வைத்து நான் பேசலாம் என்று வாங்கித்தேன். அதனால அந்த அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 16 அதிகாரத்துக்கு, The book of Matthew chapter 16 13 இருந்து 16 வரைக்கும் நான் வாசிக்கப்படி கேட்டுக்கொள்றேன். Matthew chapter 16 verses 13 to 16. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 16 அதிகாரம் 13-16 வசனங்கள். எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள் வாசிக்கப்போமாக. பின்பு இயேசு பிலிப்பஸ் செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்தானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து எங்களோட கூட இருப்பதற்கு நன்றி என்று சொல்லி இந்த மாலை வேளை கூட எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலையும் பேசுகிற என் மத்தியிலையும் ஆவியான அசைவானும் உண்மைகளை உங்களுடைய விளக்கங்களை எங்களுக்கு விளங்கப்படி தருவீராக. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் செவிகளை திறக்கும்படியாகவும் என் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியாலே பொறுப்படுத்திக் கொள்ளும், பள்ளத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான ஒரு காரியம், எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, பிலிப்பு செசேரியா அந்த புற ஜாதிகள் உள்ள இடத்திலே இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார். அந்த இடத்துல விக்கிரகங்கள் நிறைந்த இடம், மனுஷனால் செய்யப்பட்ட தெய்வங்களை வழிபடுகிற இடம். அப்ப அந்த இடத்துல வந்து அவர் கேட்கிற கேள்வி வந்து முதல்ல சீசனை கேட்கிறார், நீங்க முதல் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை ஜனங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்னை யார் என்று அவர்கள் இந்த இடத்திலே கேள்விப்பட்டிருக்கிறார்கள், என்னை யார் என்று அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள்.
நீங்க நிச்சயமா கேட்டுக்கலாம் அவனுடைய காதுகளினால என்று சொல்லி அவன் அந்த கேள்வியை கேட்கும் போதே அதுக்காக விடையும் கொடுத்திருக்கிறார். என்ன போட்டிருக்கார் அவர் என்றார், மனுஷகுமாரனாகிய என்னை என்று அங்கே அழகாகவும் பதிலையும் வைத்து அவளுக்கு ஒரு கேள்வியையும் கேட்கிறார். அந்த கேள்வியிலே அவர் கிட்ட காரணம் வந்து அவர்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, இந்த சீஷர்களும் வந்து அவரை எப்படி அறிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவதற்காக அந்த முதலாவது கேள்வியை இயேசு கேட்டார். அதை கேட்டதுக்கு காரணங்களும் கொண்டு அங்க சொல்றாங்க வந்து ஒரு சில சொன்னாங்க அவர் யோவான் ஸ்நானகர் என்று. ஏனென்றால் அதுக்கு முன்பதற்காக விசுவாசத்துக்காக மறிப்பதற்காக இயேசுக்கு வழிகளை ஆரம்பித்த ஒரு மனுஷன் இவரா இருக்குமோ என்று சொல்லி சந்தேகப்பட்ட கூட்டங்கள் உண்டு. அதை தவிர எலியான்னு சொல்றாள் வந்து, ஏனென்றால் எதிர்பார்ப்பு வந்து இந்த எலியாவும் வந்து நிச்சயமாக இந்த மேசியாக்கு முன்பாக வருவார் என்று சொல்லப்பட்ட வேதத்துல கிடக்கிறது போல அவரா இருக்குமோ என்று கூட சில ஜனங்கள் சந்தேகப்பட்டார்கள். அதோட இப்பவில்லை, எரேமியா எரேமியா அதே போலதான் நல்ல விசுவாசத்தோட பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவனும் இயேசுடைய வருகைக்கு காணப்படுவான்னு சொன்னது போல இவரா இருக்குமோன்னு சொன்னார்கள். அவரும் நிற்கவில்லை, அங்கே சொன்னாங்க சில பேர் நீ வேறு தீர்க்கதரிசியா இருக்கலாம் என்று சொல்லி ஒரு பரிசுத்தவானாக ஒரு தீர்க்கதரிசியாக இயேசுவை கண்டார்கள். இவர்கள் சொன்னது எல்லாம் அருமையான பதில்களால் அல்ல, தப்பே கிடையாது, நல்ல மனுஷன் என்று சொன்னார்கள், ஒரு பரிசுத்தவான் என்று சொன்னார்கள், அவர் தீர்க்கதரிசி என்று கூட சொன்னார்கள். ஆனா சொல்லப்பட்ட இந்த விடைகள் உண்டும் இயேசுக்கு திருப்தி அளிக்கவில்லை, அவர் அதை எதிர்பார்க்கவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் வந்து அவருடைய நோக்கம் எல்லாம் வந்து எப்படியாவது அவருடைய இந்த கேள்வியை கேட்டு ஜனங்கள் ரட்சிக்கும்படியாக இந்த இலவசமாய் கொடுக்கும்படியாக வந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாதவன் விரும்பினார். அதனால் தான் இது ரட்சிப்புக்கு ஏற்ற பதில்கள் அல்ல என்பதை தேவன் கண்டு கொண்டார். அதனால் தான் உடனடியாக அடுத்த கேள்வி கேட்கிறார் வந்து, சரியப்பா ஜனங்கள் தான் சொல்றாங்க என்று தெரியவில்லை, நீங்கெல்லாம் என்னோட ஒன்றாக இருந்தீர்கள், ஒன்றாக சாப்பிட்டீங்க, ஒன்றாக தூங்குறீங்க, என்னை யாரென்று செய்யற அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கீங்க, அப்படியா இருப்பதனால் உங்களுக்கு கொஞ்சம் விசேஷித்தமான வெளிப்பாடு வர வேண்டுமே என்று சொல்லி கேட்டார் வந்து, சரி ஜனங்களை விட்டுடு நீ என்னை யாரென்று அறிகிறாய் என்றுதான் அடுத்த கேள்வியை கேட்டார். அந்த கேள்வியிலே ரெண்டு பதில்கள் உண்டு தேவன் எதிர்பார்த்தார். ஒன்று வந்து இந்த உலகத்துல நீ என்ன வாழ்க்கை வாழப்போற, அந்த வாழ்க்கையின் நிலை என்ன, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போவாய் என்ற ஆழமான ஒரு எதிர்பார்ப்போட தேவன் அந்த கேள்வியை கேட்டார். இரண்டாவது கேள்வி, நீ மறித்த பின்பு எங்கே போக போறாய், உன்னை நித்தியம் எப்படி இருக்க போகும் என்பதை குறித்தான் தேவன் அந்த கேள்வியை கேட்டார். அந்த கேள்வியை கேட்டதுல வந்து அங்க இருந்த எல்லா ஜனங்களையும் வந்து ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் தான் வந்து அங்க அழகாக பதில சொன்ன அந்த 12 பேர்ல வந்து அவங்க ஒருவருக்கு மாத்திரம் வந்த வந்து நீ தேவனுடைய குமாரன், ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் என்பதை அது பேதுரு மாத்திரம் அறிந்து கொண்டான். சீஷர்கள் அல்லாதவர்கள், இயேசுவோட கூட நடக்காதவர்கள், வேதத்திலே பரிசுத்தவான்களா இருந்த பல பேர் இந்த இயேசுவை குறித்து இன்னும் பல காரியங்களை சொன்னார்கள். அங்கே பார்த்த பொழுது சிமியோனை கேட்ட பொழுது லூக்கா 2 அதிகாரத்திலே அவன் சொல்றான் இயேசுவை குறித்து, இவர் புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு நீ மகிமையாகவும் நீ எங்களுக்காக ஆயத்தம் பண்ண உம்முடைய ரட்சணிய கொம்பு என்று சொல்லி இவர்தான் ரட்சிப்பின் தேவன் என்பதை அங்கு அழகாக வந்து அங்க சிமியோன் சொல்வதை பார்க்கிறோம். இயேசு குழந்தையா இருக்கின்றார். 8 அவரை கோயிலுக்கு தேவாலயத்துக்கு கொண்டு வந்த பொழுது அந்த தேவாலயத்திலே வைத்து இந்த மனுஷனுடைய தரிசனம் எல்லாம் இவர் எப்படிப்பட்ட சாதாரண மனுஷன், தேவனுக்காக வைராக்கியமாக தேவனுடைய அதாவது அவரை காண வேண்டும் என்று வாஞ்சோடு இருந்ததால் வந்து தேவன் அவருக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்து சொன்னார் வந்து இவர் தான் உடைய ஜனங்களுக்காக வரக்கூடிய ரட்சணிய கொம்பு என்று சொல்லி அங்க ரட்சிப்பு கொடுக்கிற இவர் தான் என்பதை திட்டமிட்டு தெளிவான் அந்த மனுஷன் சொன்னார். நாத்தான்வேலே கேட்கும் போது அவனும் சொன்னான் நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்பதை சொன்னான் வந்து. ஏனென்றால் ராஜா வந்து ஒரு தேசத்தை ஆளும் போது ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர், ஜனங்களை மீட்பவர். அவனும் மறைமுகமாக வந்து இவர் ராஜாவாக இருக்கிற இவர் தான் மீட்பர் என்பதை அவனும் சொன்னான். பேதுரு பற்றி பார்த்தோம், அங்கே நீங்க சமானிய பெண்ணை இயேசு யோவான் 4 அதிகாரத்தில் சந்திக்கிறார் கிணற்றடியில, அவளை கண்டவனால் ஓடிப்பை சொல்ற காலத்தை வந்து எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் என்று சொன்னாரப்பா, அந்த மனுஷன் கிறிஸ்து தான் என்று சொல்லி கேள்வி அடையாளத்தோட அவள்
அவள் முடிக்கிறாள் வசனத்தை. அவளும் இவர் கிறிஸ்துதான், இவர் அபிஷேகப்பட்டவர், இவர் தான் பாவங்களை சுமக்கிறவர் என்று சொல்லி அழகாக வெளிப்படுத்தினார். அதோட நிற்கவில்லை. மார்த்தாளை கேட்கும் போது, மரியாள் மார்த்தா ரெண்டு சகோதரிகள் லாசர் மறுத்திருந்த பொழுது யோவான் 11 அதிகாரத்துல அவர் சொல்ற வார்த்தை வந்து, நீ உலகத்திலே வருகிறாய தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்ப அவளும் சொல்றா, நீதானப்பா கிறிஸ்து என்பதை அறிந்தெல்லாம் சாதாரணமாக மாம்சத்தில் இருந்தவர்கள், சிலுவைக்கு இயேசு போகவில்லை, ஒன்றையும் காணாதவர்கள் இருந்தாலும் தேவனுடைய வெளிப்பாட்டினால, பிதா வெளிப்படுத்துறதுனால இந்த வெளிப்பாடுகளை அவர்கள் சொன்னார்கள். கள்ளவர்மன் மரித்தின் தருவாயிலே இயேசுக்கு வலது புறமும் இடது புறமும் ரெண்டு கழுவுகளை வைத்த பொழுது ஒரு கள்ளன் சொல்றான், உண்மை பார்க்கும் போது ராஜாவா இருக்கிறது, உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்ன நினைவு கூறும் என்று அவன் இவரை ராஜாவாக எனக்கு ஒரு மீட்பு கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி அவனும் சொல்வதை பார்க்கிறோம். 110 இன்னொருதன் வந்து ஒரு போர்ச்சேவகன் இயேசுவை சிலுவையிலே அறைந்த பொழுது காவலுக்கு நிற்கிறான் ரோமர் போர் சேவகன். அவன் சொல்ற வார்த்தை வந்து, மெய்யாகவே இந்த மனுஷன் வந்து தேவனுடைய குமாரன் என்பதை கண்டு கொண்டான். அங்குள்ள சகோதர சகோதரியே, இந்த கொடுக்கப்பட்ட எல்லா வசனங்களும் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தினாலும் உனக்கும் எனக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த மாலை வழியில வந்து அந்த கிறிஸ்து யார், எதுக்காக வந்தார், என்ன காரியத்துக்காக அந்த பூமிக்கு வந்தார், அதனால் நான் எதை பெற்றுக்கொண்டேன் என்று நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமா எல்லாரும் சொல்லுவாங்க வந்து இயேசு பற்றி பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் நாள்ல வந்தா இயேசு எல்லாரும் இவ்வளவு பெரிய வல்லமுள்ள தேவனை வந்து சின்ன பிள்ளையாக்கிவாங்க, பாலகனாக்கி தொட்டில பழக்க வச்சுக்குவோம். அப்படித்தான் பல பேருக்கு கிறிஸ்துவ தெரியும். இல்ல கொஞ்சம் தாண்டிலே வந்தா கொஞ்சம் விசுவாசங்களா இருக்கும் போது குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வரும்போது அவரை சிலுவையிலே மறித்த ஒரு நல்லவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது அவரும் ஆராதிக்கிற தெய்வங்களுக்குள் ஒருவர் என்று கூட நாங்கள் நினைத்திருக்கிறோம் பல பேர், அல்லது சத்தியம் ஜீவன் வழி என்று சொல்ல வந்த தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவை எல்லாம் வெளிப்படையாக வேதத்தை எழுதப்பட்டு எங்களுக்கும் உங்களுக்கும் திருஷ்டாந்தமாக வைத்திருந்தாலும் என்னுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த இயேசு யார் என்றுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு ஒரே ஒரு காரணம், எந்த நோக்கத்திலும் எந்த வேளையிலும் எனக்கும் உங்களுக்கும் மாமிசமும் ரத்தமும் வெளிப்படும் போது வந்து அவரை உங்களை கண்ணால் பார்க்க முடியாது. என்றைக்கு மாம்சமும் ரத்தமும் முடிக்கப்படுகிறதோ ஒடுக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் அவரை தேவ குமாரனாக பார்க்க முடியும். அப்பொழுதுதான் நான் ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்வதற்கு, மற்ற ஜனங்களுக்கு சொல்வதற்கு, இவர் ஜீவிக்கிறாரப்பா, இவர் ஜீவன தேவன் சொல்வதற்கு உதவியாக. ஏன்னா பேதுருட வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது வாசிங்க சார், தொடர்ந்து 16-17 வாசிங்க. மத்தேயு 16 அதிகாரத்திலே மறுபடியும் வாசிக்கப்பமாக, மத்தேயு chapter 16 verses 16 and 17. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அழிகின்றதோ அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்து விட்டு நாங்கள் தேவனை முக்கியமாக பார்க்கும் போது, தேவ வெளிப்பாடு வரும்போது அவர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமார் என்பதை அழைக்கிறோம். அதனால் தான் இந்த உலகத்திலே ஏராளமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் யாருக்கும் அவர் வெளிப்படாத காரணம் என்னென்றால், ஜனங்கள் அவரை மாம்சம் ரத்தத்தோடு யோசிப்பதனால் தான். என்றைக்கு அதை ஒடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் அந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கு சிலாக்கியம் வருகின்றது. என்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். பெருமைகள் காரியங்கள் இருக்கும் போதெல்லாம் அந்த தேவனை அறிய முடியாது. ஆனா என்றைக்கு மாமிசமும் ரத்தமும் ஒடுக்கப்படுமோ அன்றைக்கு ஒரு மனுஷன் அவரை ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வான். கொஞ்ச நேரத்துக்கு பிற்பனாக அதை சொன்ன உடனே இயேசு சொல்றப்பா, நீ பெரிய வழிபாடு கொடுத்த, நீ சாதாரண மனுஷன் கிடையாது, இந்த உலகத்துல வந்து உனக்கு என்னுடைய பிதா பரலோகத்திலிருந்து வந்து வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரு, நீ பெரிய மனுஷனா இருப்பதனால நீ தான் எனக்கு ஏற்ற என்பதை குறித்து உடனடியாக அவர் பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்கின்றார். தொடர்ந்து இங்க ஓட்டி போய் வாசியுங்கள். வாசிச்சவுடன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வந்து விட்டது. என்னுடைய வாழ்க்கை போலதான்,
ஆவிக்குரிய வாழ்க்கையில சில சமயத்துல தடுமாற்றம் வருவது உண்டு. அதான் முதலே நான் சொன்னேன், எங்களுடைய வாழ்க்கையில சோர்வுகள் காரியங்கள் வரும்போது கொஞ்ச நேரத்துல வழிபாடு பெற்ற மனுஷன், நல்லா இருந்த மனுஷன் உடனடியாக சொல்றான் வந்து. அடுத்த வாசிக்கு போமாக, 22-23 வாசிக்கு. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பரலோகத்துல தரிசனம் பெற்றுக் கொண்ட மனுஷனும் செயல்படுகிறது. அந்த இயேசு ஒரு பக்கம் ஓரம் கட்டி வைத்து விடுகிறோம். ஆனா இந்த நிலைமைதான் பேதுருவ வாழ்க்கையில, என்னுடைய கூட வாழ்க்கையில அதே நிலைமைதான். அவைக்கு வாழ்க்கையில ஒரு முறை நல்லா உயிரிழப்போம், திடீர்னு கீழே போயிடும். வெளிப்படும் போது பவுலை கேட்கும் போது, பவுல் சொல்ற காரணத்தை கேட்போமாக, கலாத்திய சபைக்கு அவர் போகின்றார். அங்கே பவுலுடைய வாழ்க்கையில இதே போல அழகாக ஒரு சம்பவம் நடந்ததை வாசிக்கப்போமாக. கலாத்தியர் 13:16 வசனங்கள் வாசிக்கப்போமாக. நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி, தேவனுடைய சபையை துன்பப்படுத்தி பாழாக்கினது வந்து மாம்சம் இரத்தம். சாதாரண காரியம் அல்ல. அவன் மாம்சம் இரத்தத்துல இருக்கும் போது சொல்றாங்க வந்து, என்ன குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடி, நான் தேவனுடைய சபையை மிகவும் துன்புறுத்தி அதை பாழாக்கினேன். நான் மாம்சத்திலேயும் ரத்தத்திலேயும் இருந்தேன், இந்த தேவன் அறியவில்லை. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பக்தி வைராக்கியம், நானும் அப்படித்தான் இருந்தேன். வார வாரம் விரதங்கள், பக்தி வைராக்கியங்கள் எல்லாம் செய்திருந்தேன். இரண்டாவது அவளாம் வந்து வேற சொல்றது வந்து எல்லாம் குப்பை. என்னை ஒன்று தேவனுக்கு ரொம்ப நிறுத்த போறது கிடையாது. காரியங்கள் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையை செய்தவர்கள் குடும்பத்துல பெரிய இந்த குடும்பத்தில இருந்து வந்த நான், என்னுடைய அம்மால இருந்து எங்க அக்கா எல்லாரும் வந்து வைராக்கியம் உள்ள குடும்பத்துல இருந்தவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்துல வந்தவங்க அங்க இருந்த இந்த தேசத்துக்கு வந்தபோது என்னுடைய பேக்ல வைத்திருந்த பொருட்கள்ல வந்து சினிமா அடிக்கடி சொல்ல உண்மை, சினிமா பாட்டு கெசட் ரெண்டு ஓடியோ டேப். அந்த காலத்துல சீடி கிடையாது, நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சொல்ல வந்த பொழுது அந்த சீடி அந்த டேப் ரெக்கார்டர் அந்த பீஸ் ரெண்டும் அந்நிய தேவனுடைய படங்கள் தான். நான் ஆராய்ச்சி வந்த படங்கள் தான் கொண்டு வந்தேன். ஏன்னா அவர்கள் தான் என்னை வலியுறுத்த வேண்டும் என்று பக்தி வைராக்கியம் சொல்றேன். நானும் பக்தி வைராக்கியம் இருந்த அவளவும் குப்பை. தொடர்ந்து வாசம் பேசு. சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அந்த நேரத்துல இந்த ஜீவன் உள்ள தேவன் தன் தாயின் கற்பத்துல எவ்வளவு அருமையான தேவன் நான் ஆராதிக்கிறோம். தாயின் கற்பத்துல இருக்கும் போதே நீங்க எங்க குடியிருக்க போறீங்க, நீங்க எங்கே சகாரியம் செய்ய போறீங்க அறிந்திருக்கிற தேவன். வேதம் சொல்லுது வந்து, நான் தாயின் கற்பத்து வயிற்று இருந்த முதல் என்னை பிரித்தெடுத்து எதுல பிரித்தெடுத்தாரா, அப்பவே அறிந்து கொண்டாரு. ஆனா கொஞ்ச நாள் விட்டு விட்டார், நீ போயிட்டு வா நான் உன்னை பிடிப்பேன்னு சொல்லி என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை எனக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருந்த பொழுது உடனடியாக இவர்தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி தேவன் கண்களை திறந்த பொழுது அசோகர் வந்து, நான் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நான் வந்து யோசனை பண்ணவில்லை. என்றைக்கு அவன் யோசனை பண்ணாம இருந்தானோ அதனால தான் பவுல் அதுக்கு அவரோட வாழ்க்கை முழுவதும் மாறிச்சு. நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்கள், சம்பவம் எல்லோரும் தெரிஞ்ச சம்பவங்கள்லாம். அதோட நீக்க அவனுடைய அவனுடைய அந்த ரட்சிப்பு வந்து படிப்படியாக அல்ல. நான் எல்லாம் வந்து உடனடியாகத்தான் ரட்சிக்கப்பட்டேன், எத்தனை பேர் சொன்னாங்க என்கிட்ட வந்து. ஆனாலும் ஒரே ஒரு நாள் எரிமேல் சபைக்கு வந்து June 26 1999 வந்து அந்த ஒரே ஆராதனை, அந்த ஒரே ஆராதனையில பாட்டு போடுறாங்க பெரிய சபைக்கு வந்த பொழுது அந்த பாட்டை கேட்கும் போது நிக்க முடியல. முழுவதும் அந்த ஆராதனை முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். என்ன தேவன் வெளிப்படுத்தினவர் யார் என்பதை உடனடியாக நான் ரட்சிக்கப்பட்டேன்.
அதான் இங்க சொல்லுது வந்து வேதத்துல வந்து அவன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் உடனடியாக அவர் யார் என்பதை அறிந்து கொண்டார். அவருடைய ரட்சிப்பு வந்து படிப்படியாக படிப்படியாக அல்ல, திடீரென யோசனை இல்லாதபடி எந்த எச்சரிக்கையும் இல்லாதபடி தேவன் நடத்தினார். அவன் தமஸ்குவுக்கு சபைகளை துன்புறுத்தும்படியாக போன பொழுது அந்த இயேசுவே அவனுக்கு பிரசன்னமாகி, அப்பா நீதான் நான் துன்பப்படுத்துற சொல்றியே, அந்த துன்பப்படுத்துற இயேசு நான் தான் என்பதை காண்பிக்கும் பொழுது அவன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை, இவர் தான் இயேசு என்பதை அறிந்து கொண்டு வாழ்க்கை மாறிச்சது. அந்த வேதத்துல போட்டுட்டு வந்து கீழே அதை அதிகாத கடைசியில வாசிக்கும் போது கொஞ்ச நாட்கள்ல அவனுடைய அதே ஜனங்களுக்கு, எந்த ஜனங்கள் வந்து என்ன சொல்றது வந்து சபைகளுக்கு அவன் முகமுறையாதவன், சபைகளுக்கு போறதுக்கு அவனை பார்த்தா ஜனங்கள் பயந்து ஓடக்கூடிய ஜனங்கள், என்றால் அவனை கண்டால் பாவம் வந்து கொண்டு விடுவான் அந்த பயம். வேதம் போற்று கீழே வாசிக்கிற அதிகாரத்துல வந்து சபைகளுக்கு அவன் முகமறியாதவன், முன்னே நான் துன்பப்படுத்தினான் வேதம் சொல்றது வந்து, விசுவாசத்தை அழிக்க தேடின ஒரு மனுஷன் அவன் பிரசங்கித்தனால வந்து தேவனுடைய மகிமை வழிபட்டான். அதேதான் எனக்கும் உனக்கும் கொடுத்திருக்கார் அன்பு சகோதரனே. உன்னையும் கிருபையாகத்தான் அழைத்தவர், உன்னையும் தம்முடைய குமாரனை புறஜாதிகளுக்கு அழிக்கும்படியாக, புறஜாதியை இருந்த உன்னை தெரிந்து கொண்டு அதே ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தேவன், அவரே உனக்கு வெளிப்படுத்தினவர், அவரே மகிமையும் படுத்தியிருக்கார் உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய எல்லா காரியத்திலையும். ஆனா இதுவரைக்கும் பெரிய சுவாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு அன்பு, என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்தாரே, பவுலுடைய வாழ்க்கையில செய்த பொழுது அவன் மாறலடைந்து ஓடி சென்று காரியங்களை தன்னுடைய உயிரையும் விட்டு காரியம் செய்தானே, இன்றைக்கு என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இந்த மூன்றாவது நடக்கிற புரோகிராம்ல வந்து நாம் எல்லோரும் சொல்றோம் இன்வைட் பண்ணுங்க, எத்தனை பேர் நீங்க இன்வைட் பண்ணி இருக்கீங்க, எத்தனை பேர் இதே முடிவெடுத்து நிச்சயமாக கொள்கை கொடுத்து அவளை அழைத்து வர போறீங்க? ஏனென்றால் இது என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நேற்று எத்தினா உங்களுக்கு தெரியும், சாதாரணமான மீன் பிடிக்கும்படியாக படகிலே சென்ற ஜனங்கள் 11 பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓப்பன் ஹார்பருக்கு பக்கத்துல அந்த முருவாய் பீச்சை கிட்ட சம்பவம், 4 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் வேவ்ஸ் வந்து அவ்வளவு உயரத்துக்கு வந்ததாம், வந்ததுனால அந்த படகுல அப்படியே தண்ணி மூழ்கி அந்த 11 பேரும் காணாம போய்விட்டார்கள். 3 பேர் உயிரோட நேற்று சாயங்காலத்தில் நடந்த சம்பவம், 3:30 to 4 போல நேற்று சாயங்காலம் 3 பேர் உயிரோட பிடித்தாங்க. சொன்னாங்க அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல சொன்னாங்க வந்து எங்களால் பிடிக்க முடியல, அவங்களை கண்டுகொள்ள முடியல, ஏன்னா அலைகள் கொந்தளிப்பா இருக்கிறது, கடல் மிகவும் மோசமா இருக்கிறது. இன்று காலை 8 மேட்டை கொஞ்சம் எடுத்துட்டாங்க 3 பேர், இன்றைக்கு மற்ற 8 பேரையும் வந்து சடலமாக பிரேதமாக மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அழிந்து கொண்டு வருகிற ஜனங்களுக்கு அனுபவம் நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய சபை, நம்முடைய சபையில சேர்ந்த ஒரு சகோதரியுடைய மருமகனும் அதிலே ஒரு ஆள், எதிர்த்து கேள்விப்பட்ட நானும் குமாரி இதே அதுக்கான ஜெபித்தம் எங்களுக்கு தெரியாது, நம்முடைய சபையில் உள்ள காரியம் வந்து இருந்தாலும் வந்து இந்த காரியம் பார்த்தோட நான் கேள்விப்பட்டு ஜெபித்த காரணம் என்ற ஆண்டவரே, ஒன்று அவர்களை கண்டுபிடிமாட்டவரே, இல்லாத குடும்பத்துக்கு ஆண்டவர் நான் சமாதான குடும்பம் சொல்லு. இந்த மாதிரி மாமிச சிந்தையோட மாமிசம் ரத்தமும் செயல்படும் போது ஆண்டவரை நான் அறிவிக்க முடியாது, அவரை வெளிப்படுத்த முடியாது. என்னைக்கு அதனால தான் பவுல் சொன்னா வந்து என்னுடைய மாமிசத்தை நான் எங்கே அறைஞ்சான்? சிலுவையில் அறைந்தார். இரண்டாம் மாமிசம் ரத்தமும் வந்து வெளிப்படும் போது வந்து நானும் நீங்களும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. எல்லோருக்கும் இன்னொரு சம்பவம் தெரிஞ்ச சம்பவம் தான், 2 ராஜாக்கள் 7 அதிகாரத்திலே இந்த சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. 4 குஷ்டரோகிகள் அந்த தேசம் முழுவதும் வந்து பஞ்சமாக இருக்கிறது. 2 Kings chapter 7 அந்த இடத்திலே முழுவதும் பஞ்சமாக இருக்கிறது. பஞ்சத்துல வந்து எல்லாரும் பிரச்சனை இருக்கும் போது வந்து இந்த 4 குஷ்டரோகிகள் வந்து ஒலிவமுக வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சிறிய ராணுவம் ஒரு பக்கம் போருக்காக ரெடியா இருக்கின்றது. அந்த போருக்கு இவரை பிடித்திருப்பதற்காக ரெடியா இருக்கும் போது இவர்கள் குஷ்டரோகிகள் ஏற்கனவே பற்றி நான் பேசியிருக்கிறேன், ஜனங்களுக்கிட்டே போக முடியாது, திரும்பி வீடுகளுக்கும் போக முடியாது. என்னென்ன அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ற ஜனங்கள் கிறிஸ்தவர்கள், திருட்டுகள் நினைக்கிற ஜாதி அந்த நாட்கள்ல. அப்ப இவருடைய வாழ்க்கை வந்து எப்படியாவது பசி ஒரு பக்கம் வாட்டுகின்றது, எப்படியாவது சாப்பாடு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க இங்க இருந்தாலும் சாக போறோம், சிறிய ராணுவத்துக்குள்ள போய் அந்த அவருடைய முகாமில் போனா கூட செத்து விடுவோம் என்ற நம்பிக்கையோட துணிச்சலோட வந்து அவங்க முன்னேறி அந்த முகாமுக்கு போகிறார்கள். அவருடைய துணிச்சலை தேவன் காண்கிறார்.
அதனால்தான் அந்த விசுவாசத்தை கண்டவுடனே தேவன் இவர்கள் போறதுக்கு முன்பதாக பெரிய இரைச்சலை உண்டாக்கி அந்த சீரிய ராணுவத்தை வந்து பெரிய படை வரும் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆள் தப்பினா போதுமென்று எல்லாத்தையும் விட்டு ஓடிவிட்டார்கள். ஓடின பொழுது முதலாவது கூடாரத்துல போறாங்க, அங்கே பொன் வெள்ளி ஆபரணங்கள் எல்லாம் இருக்கிறது. இரண்டாம் கூடாரத்துக்குள்ள போறாங்க, இப்படியே ஒவ்வொரு கூடாரமாக போய் பொன் வெள்ளி உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவர் சாப்பிட்டு நல்ல திருப்தியான பிற்பாடு வந்து ஒரு காரியம் செய்தாள். ஒன்பதாம் வசனத்தை பாருங்க சிஸ்டர். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மை சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் பாருங்கள் என்றார்கள். குற்றம் இது அறிவிக்காவிட்டால் வந்து இது குற்றம் நம்மை சுமரும். அந்த பழிதானையில எனக்கும் உனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். நீ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம விட்டுப்பா இருந்தால் அந்த குற்றத்துக்கு நீரே குற்றவாளி இருப்பாய். வேதம் அழகா சொல்றது, இந்த மாதிரி போல நானும் நீங்கள் சுவிசேஷத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவருடைய இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறிந்து இருக்கிறோம். அதுதான் பிறப்பை கொண்டாட போறோம். அப்படிப்பட்ட பிறப்பை கொண்டாடுற நாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்தை குறித்து ஒருவருக்காவது இந்த 14 வருஷத்துல இந்த சபைக்கு நீங்க வந்திருக்கலாம், ஒருவரையாவது நீங்க சபைக்கு சொல்ல முடியுமா என் மூலம் தான் வந்திருக்காங்க சொல்ல முடியுமா? அது நான் தான் அவளை கூட்டி வந்த சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஏனென்றா என்னுடைய வாய்கள் அடைக்கப்பட்டிருக்க, என்னுடைய மாமிசம் ரத்தமும் கிரிய செய்கின்றது. இந்த மாலைவெளி உற்சாகப்படுத்த சகோதரி சகோதரிய, நான் கடந்த 3 நாட்களும் என்னை பெருமைப்படுத்துறதுக்கோ அல்லது வந்து நான் வந்து பரிசுத்தமானதோ அல்லது நான் எல்லாரும் காட்டியும் ஆவிக்குரிய வழியில உயர்ந்தவன் சொல்வதற்கு நான் பெருமைப்படவில்லை. கடந்த 3 நாட்கள் நான் உபவாசத்துக்காக சென்ற பொழுது நான் தேவனை பாரப்படுத்தினது வந்து இந்த சுவிசேஷத்தை குறித்து. அதனால தான் நான் இப்படி சொல்லுகின்றேன். சொன்ன காரியம் வரக்கூடிய நாட்கள்ல தேசத்துல அழிவுகள் வருவதற்கு ஆயத்தமாய் இருப்பதனால் அதற்கு முன்னாக நான் செயல்படாவிட்டால் அந்த சகோதரிய சகோதரிய உன்னிடம் தான் தேவன் அந்த காரியத்தை கேட்பார். நீ செயல்படு. அதனால்தான் பேதுருக்கு அந்த 12 பேரை தேவன் தான் இரவிரவாக ஜெபித்து இறங்கி வந்து அவர்தான் தெரிந்து கொண்டார் 12 பேரை. ஆனா ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் அந்த வெளிப்பாடு வந்ததுக்கு காரணம் என்னென்றால் அவன் மாமிசத்தோட ரத்தத்தோட அவன் போராடவில்லை. அதே போல இந்த அருமையான மாலைகளை கேட்டவனுக்கு சகோதர சகோதரியே, நீ சமூக தேவனுடைய சமூகத்திலே போய் ஜெபி. என்னுடைய சிந்தின கண்ணீர் எல்லாம் அந்த காப்பிருந்தா அதுக்கு வாய்ந்தா சொல்லும். 3 நாட்களும் தேவன் என்னை பாரப்படுத்தின ஒரே காரணம் வந்து இந்த தேசத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தேசம் உன்னுடைய கணத்தில் தேவன் கொடுத்திருக்கிறான். மாலைகளில் உற்சாகப்படுத்துறேன், இது சும்மா இருக்கிற காலம் அல்ல, குற்றம் நம்மை சுமரக்கூடிய நாட்கள். அதனால அதுவரை என்னுடைய வாயை தான் அடைக்காதபடி, இது என்னுடைய சபை, உன்னுடைய சபை, அவற்ற சபை, இது என்னுடைய வேலை இல்லை என்று சிந்திக்காது. ஏனென்றால் உன்னிடம் கேட்பார், நிச்சயமா கேட்பார். நான் சொல்வது உண்மை. நீ தேவனுக்காக செயல்படும், தேவனுக்காக செயல்படு. சொல் வந்து நீ தேவனுக்குரியவற்றை சிந்திக்காதபடி நீ மனிதனுக்குரியவற்றை சிந்திக்கிறாயே என்று சொல்லி அதே பேதுரு தான் இயேசு சொன்னார். ஏனென்றால் அவன் மனுஷனுக்குரியவன் சிந்தா கொஞ்ச நேரத்துல மாமிசமும் ரத்தமும் வெளிப்படாம போன பேதுரு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தால செயல்பட்டான். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை காரங்களை நீ சாட்டாக வைத்திருக்காதபடி தேவனுக்காக செயல்படுபடி தேவன் தான். இன்னொரு சம்பவம் வாசிக்க போறோம் வந்து இங்க ஒரு மனுஷனுக்கு தேவன் நிறைய காரியங்களை கொடுத்தார். அவன் ரட்சிப்பை தள்ளி கடத்தி விட்டு சென்றார். தெரிஞ்ச சம்பவம் தான். வாசிக்க போமாக மார்க் 10 அதிகாரம் 17-22 வசனங்களை வாசிக்க போமாக. மார்க் சாப்டர் 10:17-22 இந்த அதிகாரத்திலே இவனுடைய சம்பவம் இவனுக்கு தெரியும். இவனும் முதல்ல நான் பேசினது ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள ஜனங்கள் எல்லோருக்காக பேசினேன். இப்ப பேச போறது வந்து இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத அன்பு சகோதரிய சகோதரிய உனக்கும் தேவன் பேசுகிறார். இருந்தால் என்னை பாரப்படுத்தினதுனால என்னுடைய வேலை சொல்ல வேண்டிய வேலை. அதனால ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கும் தேவன் பாரத்தை கொடுத்ததுனால வந்து எந்த இடத்துல எப்போது நம்முடைய வாழ்க்கை எந்த நிமிஷமும் முடியக்கூடிய என்னுடைய கருத்துல உங்க கருத்திலே கிடையாது. அதற்கு முன்பாக இந்த தேவனை அறிந்து கொள் சகோதரனே. வாசிங்க சிஸ்டர்.
பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரிதிரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உன் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடே போய்விட்டான். இந்த மனுஷனுடைய வாஞ்சையின் நோக்கமும் அருமையான காரியம், எல்லாருக்கும் வேண்டிய ஒரு காரியம், உலகத்திலே ரட்சிப்பு இல்லாம யாரும் இருக்க முடியாது. தேடி அவசரப்பட்டு கண்டுபிடிக்கக்கூடிய காரியம், மற்ற காரியம் எல்லாம் நீங்க அப்புறம் பின்னாடி வாங்கக்கூடிய காரியம், ரட்சிப்பு உடனடியா வாங்கக்கூடிய காரியம். அதனால்தான் அவன் சொல்லுது வந்து, அவன் வந்த நோக்க நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய வாஞ்சையோட அவன் ஓடி வருகிறான். அவனுடைய நோக்கம் சரியான நோக்கம், நல்ல ஒரு மனுஷன் தான் ஓடி வருகிறான். அவருடைய நிலைமையை பார்க்கும் போது நான் ரெண்டு கட்டமாக பிரிக்க முடியும். என்ன, ஒரு கட்டம் அவன் வாலிபனாய் இருந்தான். என்ன, வாலிபனாய் இருக்கும் போது அவனுக்கு இன்னும் அநேக நாட்கள் உண்டு தான் இன்னும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எண்ணம் இருக்கலாம். பாலிவத்திலே நிச்சயமாக இப்பதான் எனக்கு 20 வயசு, இன்னும் எனக்கு 80 வயசு ஆகிறதுக்கு 60 வருஷம் இருக்கிறதே, அதுக்குள்ளே நான் செய்ய வேண்டியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நோக்கம் இருந்திருக்கலாம். வேற சொல்றது அவனை வாலிபன் என்று அடையாளம் காட்டுகிறது. ஆனா வேதம் இன்னொன்று சொல்றது வந்து, உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டியை நினைத்து கொள்ளப்பா என்று இன்னொரு வேத வசனமும் சொல்கிறது. அப்ப அவன் வாலிபனா இருந்தான், இவன் பணம் படைத்தவன், நல்ல வேல்த்தியானவன், எல்லா காரியத்திலையும் வந்து வேற சொல்றது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ள ஒரு மனுஷன், எதுலையும் குறைவில்லாதவன். இன்னொன்று சொல்றது அவரை குறித்து பயபக்தி உள்ளவன், நல்ல சுத்தமான பரிசுத்தமான என்னென்னா நியாய பிரமாணங்களை அறிந்திருக்கிற ஒரு மனுஷன், வேதம் அழகா சொல்கிறது. அவனுக்கு அவன் பதவி உள்ளவன். லூக்கா 18 சம்பவத்தை குறிக்கும் போது அவனை வந்து ரூலர் என்று ஆங்கிலம் சொல்றது வந்து தலைவர் என்று போடப்பட்டிருக்க, லீடரானவன், ஒரு பெரிய பதவி வைக்கக்கூடியவன். ஆனால் அவனுக்கு எல்லாம் இருந்து உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கூட எல்லாம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, வயது வாலிய வயது இருக்கின்றது, அந்தஸ்து இருக்கிறது, எல்லா பயபக்தி எல்லாமே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த காரியங்களும் உண்டு. ஆனா அவனுடைய வேதம் சொல்றது வந்து அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை, அன்ஹாப்பி அவனுக்கு வாழ்க்கையில, அவனுடைய குறை நிறைவை நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை, குறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனுஷனா இருந்தான். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு திருப்தி இல்லை. இந்த காரியம் தான் எந்த உலகத்தில் உள்ள சாதாரண மனுஷன் நிலையை காண்பிக்கிறது. எந்த மனுஷனுக்கு இந்த 3 காரியம் உண்டு, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, எவ்வளவு பெரிய பணம் இருந்தாங்க, பதவி இருந்தாங்க, பட்டம் இருந்தாங்க, பேர் புகழ் இருந்தாங்க, வந்து எல்லா உலகத்தில் உள்ள மனுஷன் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க நிம்மதி இல்லையப்பா, சந்தோஷம் இல்லையப்பா, திருப்தி இல்லையப்பா, இந்த வாழ்க்கை தான் இந்த மனுஷனும் வாழ்ந்தான். அதனால்தான் வேறு சொல்றது வந்து, கைகளே சம்பாதித்தாலும் என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் மறுபடியும் என்னுடைய சாட்சியை சொல்லிக்கொண்டே போறேன்னா, நான் கைகளே சம்பாதித்த மனுஷனா இருந்தான். எனக்கு வீடு இருந்தது, கார் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, மனைவி எல்லா வசதியும், ஆனாலும் இதே தான் என்னுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, என்னை யாரும் வந்து திருப்தியாக்க முடியாத நிலையில இருந்தேன். ஆனா ஒரு நாள் என் இயேசு எல்லாவற்றையும் செய்து கொடுத்தான். இந்த மனுஷன் நிலைமை அப்படித்தான், அவனுடைய வாழ்க்கை வாழ்க்கையை பார்க்கும் போது அப்படியே இருந்தான். அந்த வெளி தோட்டத்துல வந்து அவன் எல்லாம் அறிந்தவனாக இருந்தான். அன்பு சகோதர சகோதரிய, உன்னுடைய வாழ்க்கையில வந்து நீ வெளி தோட்டத்தை நல்லபடியாக இருக்கலாம், நல்ல அந்தஸ்துல இருக்கலாம், அல்லது வந்து நீ வந்து எல்லாம் என்னுடைய இருக்கின்றது, நான் வேலை செய்கிறேன், என்னுடைய கைவரை சம்பாதிக்கிறேன், இதனால் என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியும்னு நினைத்திருக்கலாம், அல்லது நீ வந்து பயபக்தி உள்ள மனுஷனாக இருக்கலாம், அல்லது வந்து உயர்ந்த பதவியிலேயும் இருக்கலாம், எல்லா காரியம் இருக்கலாம், நல்ல மனுஷனா இருந்தா கூட, இந்த காரியம் இருந்தா கூட, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய குறை உண்டு மகனே, மகளே. அதத்தான் வேதம் சொல்றது வந்து, இயேசுனா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருக்கப்பா. அவனுடைய 2 கட்ட நிலைமையை பார்க்கும் போது அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் வந்து இப்படிப்பட்ட நிலைமை இருந்த மனுஷனா இருந்தான். அவன் சரியான நேரத்துக்கு வருகின்றான். எதுக்கு வருகிறான் வந்து, சரியான நேரத்துக்கு வந்து வந்தவன்னு பார்க்கறான், வந்து அவனை பார்க்கிறான், இவன் தான் இயேசுவன் அறிந்து கொண்டான். இயேசுவன் கேள்விப்பட்டதுனால வந்து சரியான இடத்துல வந்து சரியான நபரை பார்த்துக் கொள்கிறான்.
சரியான பாதையில வருவோம். என்ன அவன் ஏசு வருகிற வழியில அவன் குறுக்க ஓடி வருகிறான், ஓடி வந்து கேட்கிறான் வந்து, போதகரே நான் வந்து நித்திய ஜீவனை சொந்தரிக்க வேண்டும். என்ன ரட்சிப்பு வந்து அவசரப்பட்டிருக்கக்கூடிய காரியம். வேதம் சொல்றது வந்து பரலோக ராஜ்யம் வந்து பலவந்தப்படுத்தப்படுகிறது எல்லாருக்காக. ஏனென்றால் அது இன்றைக்கு நாளைக்கு நாள் என்று கட்டி கிடைக்கிற காரியம் அல்ல, உடனடியாக எடுத்துக் கொள்ளக்கூடிய காரியம். வாழ்க்கையில அந்த காரியம் நிச்சயமாக உண்மையான காரியம். வேதம் சொல்றது வந்து உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினாலும் நமக்கு அதனால லாபம் என்ன? அதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை. அவன் உணர்ந்து கொண்டவன், இவர் தான் மனுஷன் உணர்ந்ததனால் தான் எத்தனையோ பேரை வழியில பார்த்துக்கலாம். படித்தவன், வசதி உள்ளவன், தலைவராக இருக்கிறவன், உலகத்துல அந்த சமுதாயத்துல அந்தஸ்து உள்ளவன் வந்து நிச்சயமாக வேற யாரிடமாவது போய் கேள்வி கேட்டு அந்த கேள்வியை எப்படி இப்ப நித்திய ஜீவனை சந்திரிக்கிறான் கேட்கவில்லை. அவன் இயேசு சரியான மனுஷனை அறிந்து வந்தவன், சரியான ஆளுக்கு தான் வந்தான். அது மாத்திரமல்ல, தேவையோட வந்தவன் வந்து அந்த நேரத்தை சரியான நேரத்தை ரெண்டு பேரும் வரும்போது இதை விட்ட இவை விட்டான். அதிகாரத்தில் இதே சம்பவம் தேவன் இன்னொரு காரியத்தை சொன்னார் வந்து, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் சம்பிரதாய் வாழ்ந்து வந்தவன், எல்லாரும் அழகாக இருந்தவன், ஒரு ஏழையான லாசகம் இருந்தவன். அவன் அந்த மனு மேசையை கீழே இவன் சாப்பிடுற அந்த சாப்பாட்டிலிருந்து வரக்கூடிய கிராம்ஸ் அதாவது பருக்கைகள் கீழே விழும்போது அதை பொறுக்கி சாப்பிட்ட ஒரு மனுஷன் லாசரு. அவன் முகமெல்லாம் பருக்களா இருந்ததால் நாய் வந்து அவன் முகத்தை நக்கி நின்று அவனை மிகவும் கேவலமாக ஏளனமாக எழுதப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனா ரெண்டு பேரும் மறித்து போறாங்க. ஒரு மனுஷன் ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்படுகிறான். அந்த லாசரு ஏழையா இருந்தவனோ, ஐஸ்வர்யமா வாழ்ந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று வாழ்ந்த மனுஷன் அங்கே நரகத்துல இருக்கும் போது அவன் கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் உன்னுடைய விரல்ல கொஞ்சம் தண்ணி தொட்டு எனக்கு கொடுப்பா, அவ்வளவு வேதனையா இருக்கிறது தாங்க முடியவில்லை சொல்லி. அப்ப அவன் சொல்றாங்க வந்து, உனக்கும் எனக்கும் தூரம் இருக்கிறது சொல்லி நான் கடந்து போகிறேன். அப்ப அந்த மனுஷன் சொன்ன வந்து, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, நான் தவறுதலா வந்து விட்டேன் இந்த இடத்துக்கு, ஆனா எனக்கு ஊர்ல இருக்கிற 5 சகோதரர்கள் இதை அறிய வேண்டும், இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீ அவர்களுக்கு போறதுக்காவது இந்த மனுஷனுக்கு அறுப்பப்பான்னு கேட்கும் போது சொல்ற வந்து, அங்கே மோசை இருக்கிறாரு, அப்படி ஆகமங்கள் இருக்கிறது, அங்கே தீட்சை இருக்கிறாரு, அவர் பார்த்துக் கொள்வார்கள், இனிமே நீ போக முடியாதப்பான்னு சொன்ன பார்த்தேன். அதேதான் இந்த மனுஷோட வார்த்தையில சந்தர்ப்பம் கிடைத்தது. வாலிபனாயிருந்தவன், வசதி படைத்தவன், எல்லாம் இருந்தவன், ஆனா உடைய மனுஷிகத்துல மாமிசத்துல ரத்தத்துல முடிவெடுத்ததுனால வந்து உலக வசதி உள்ள வேதம் முடிக்கும் போது வந்து மனம் அடிவோட மன துக்கத்தோட போனான். எப்படி என் மனம் அடிவோட பணம் பணக்காரனுக்கு வசதி உள்ளவன் ஏழை ஏழை கிடையாதவன் செல்வந்தன் வேதம் கொடுக்கிறது. வேதம் சொன்னவன் போகும்போது வந்து மன மடிவோட போனான் சொல்லி, ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில எதை பெற்றுக்கொள்ள ஓடி வந்தானோ அதை பெற்றுக்கொள்ள போனதுதான் காரணம். இயேசு இலவசமாக கொடுக்கும்படி தேவன் ஒரு மனுஷன் சந்திக்கும்படி அவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷனாக சந்தித்து அவர் சந்தித்த தேவன் இந்த மனுஷனையும் சந்திக்கும்படி அந்த வழியால வந்தவர். அவருடைய சந்தர்ப்பத்தை நடவோடு பல முறைகளில் நானும் அப்படித்தான் இருந்தேன். 42 வருஷமா எத்தனை பேர் சொன்னப்படுதெல்லாம் இங்க சாப்பிட ரோபோட் இருக்க எனக்கு முன்பதாக எங்களை வீட்டை வந்து சொன்ன போல நீங்க வர்றீங்க போறீங்க சாப்பிடுங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க இந்த மாதிரி பேசாதீங்க நான் சொன்ன வார்த்தை என்ன நான் சொன்னேன். ஆனா தேவன் என்ன தொட்ட பொழுது மாம்சம் ரத்தமும் முடிவெடுக்காதபடி செயல்பட்டதுனால இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக கத்துறது காரணம் என்றால் நான் பெற்றுக்கொண்டது இன்பத்தை என் சகோதரிய சகோதரிய நீயும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் எல்லாருக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த நாட்கள்ல நான் தவிக்காதபடி இந்த மனுஷனை போல கைவிட்டு போகாதபடி தேவன் நாளைத்திருக்கிறார். பவுல் ஜெயில இருந்த பொழுது அங்கே பார்க்கும் வேதத்துல போட்டுட்டு வந்து அப்ப சொல்லி 16 அதிகாரத்துல அந்த ஜெயில் அதிகாரி அவனும் பெரிய தலைவன் தான், அவனுக்கும் எல்லா காரியம் இருந்தது. அந்த வேதம் சொல்றது வந்து அந்த அதிகாரியும் வந்து அவங்க பாடுறாங்க துதிக்கிறாங்க கட்டல் அமுகிறது ஜெயில் கதவு திறந்து இருக்குது இவன் பயந்துட்டு அந்த ஜெயில் அதிகாரி இவன் ஓடிட்டாங்களோ இந்த வேலைக்கு பயப்படாதான் இருக்கிறேன். அப்ப அவங்க சந்தர்ப்பத்தை பார்க்கிறான் ஒரு தடவை சொல்லிட்டு
வேறொன்று சொல்லல. அவங்க உங்களை பார்க்கும் போது பவுலும் சீலாவுமே இந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், உடனே அந்த மனுஷன் கேட்கிற கேள்விதான். அவனுக்கும் மாம்சம் ரத்தம் வெளிப்படவில்லை, அதை மறைத்து வைத்து தேவன் வெளிப்படுத்தினார். வந்து அதை சொன்ன உடனே வந்து பவுல் சொல்றான், வந்து நீ சாதாரண காரியப்பா, நீ மலைக்கு மறுத்தவில்லை, குன்றுக்கு மறுத்தவில்லை, தேசம் தேசமா போக வேண்டிய கிடையாது, உன்னுடைய இதயத்துல அந்த இயேசுவை விசுவாசியப்பா. உடனடியாக இதை சொல்லி வந்து அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, அவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள். கொள்கிறது எதை இழந்து போயிருந்த மனுஷங்க வாழ்க்கையில அந்த தேவன் அதை கொடுத்தார். இந்த மாலவடையில தேவன் இயேசு அவனிடம் வந்து கூட அப்படியே விட்டு போகவில்லை. அவனோட கதை சொல்லுது வந்து மார்க் 10 அதிகாரத்துல வந்து அவனோட அன்பு போகுது. அப்பா உனக்கு சந்தர்ப்பம் வருது, 99.999% அவன் வந்து ரட்சிக்கப்படியே வந்து விட்டான். ஆனாலும் அவனுடைய மாம்சம் ரத்தமும் செயல்படுத்தினால அவன் கையை விட்டு போயிட்டான். இயேசு அன்பு கூர்ந்து சொன்னார், அன்பு கூர்ந்து அவனிடம் சொன்னார் காரியத்தை. அங்கே சொல்றது வந்து அவன் செல்வத்தையும் பணத்தையும் தேவனுக்கு மேலாக நினைத்தான். தன்னுடைய ஆஸ்திகள், தன்னுடைய காரியம் எல்லாவற்றையும் தேவனுக்கு மேலாக நினைத்தனால் தந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன நிலையும் அவன் எடுக்கிற முடிவுமாக, சாதாரண உலகத்தில் இருக்கிற மனுஷன முடிவு போல அவனுடைய முடிவும் வந்து மன மடி போல மனக்குமரலோட துக்கத்தோட திரும்பி போனான். நாம் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில திருப்தி இல்லை. திருப்தி இல்லாம நாங்க வாழ்வோம் என்றால் இரு வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. வேதம் சொல்லுது, ஒரு வசந்த வாசிங்க சிஸ்டர், நீதிமொழி 27:20 Proverbs 27:20 நீதிமொழி 27:20 அதான் செயல்படும் போது அவனுடைய நோக்கம் சிந்தி எல்லாம் வந்து இதை குறித்து பேசவில்லை. நோக்கம் எல்லாம் இந்த நித்திய ஜீவன் வேண்டாமப்பா, எப்படியாவது பாதாளத்துக்கு போனா சரி என்றுதான். என்ன திருப்தி இல்லை வாழ்க்கை, பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகுவதில்லை. வரும்போது காரியத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து இது இப்ப செய்ய வேண்டும், இது நாளைக்கு செய்ய வேண்டும், இது இன்றைக்கு செய்ய வைக்காதபடி என்னுடைய அதாவது ஷெடியூல்ல வந்து ரட்சிப்பு தேவன் வருவான்னு எதிர்பார்க்காது. மகனே மகளே, தேவன் சில சமயத்துல பேசும் போதெல்லாம் அதை அப்படியே பிடித்துக் கொள்வா என்றால் உங்க வாழ்க்கையில நலமான தெய்வம் அது செய்வா. இதான் அந்த மனுஷன் வந்து அதை விட்டு அவன் போய்விட்டான். இன்னொரு வசனம் சிஸ்டர், 1 Corinthians 2:14 செய்கிறோம், எங்களுக்கு பாவத்துக்காக வந்தாரு, அவர் மறித்தாரு, உயிர் தெழுந்தாரு, ஜீவிக்கிறதுனா யார் நம்ப முடியாது. அவருடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான், முன்பு முதல் குருடாக இருந்த கண்கள், சொல்ல சொல்ல காது அடைத்திருந்தது. இந்த வாழ்க்கையில சொன்னாலே பயங்கர கோபமா இருக்கும் எனக்கு கேட்கும் போது. என்ன பேர் சொல்லுது, ஜென்ம சுவாம் உள்ள மனுஷனுக்கோ தேவனுடைய ஆவிக்குரிய உலகை பற்றி ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். உண்மைதான், அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். என்னுடைய வாழ்க்கையில சொல்லும் போதெல்லாம் அதை அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானால் அவைகளை அறியவும் மாட்டான். அதாவது அது ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானித்து அறியாத நான் வந்து அதை அறிய முடியாதபடி என்ன செய்தாங்க சொல்லிட்டு வந்து 2 Corinthians போடப்பட்டு வந்து இப்பிரபஞ்சத்தின் தலைவனானவன் அவைய மனதை குருடாக இருக்கிறது, அறியாதபடி குருடாக இருக்கிறதுனால்தான் மாம்சமும் ரத்தமும் அங்கே செயல்படுகிறது. அது செயல்படாமல் இன்றைக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில போகுதோ அப்பொழுது அவன் அந்த நித்திய ஜீவனை சொல்வதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு திரும்ப கொடுப்பான். அன்பு சகோதரே சகோதரிய, இத்தனை காலமா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் பெரிய கிருபையா இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இலவசமா கிருபையா பெற்றுக் கொண்டோம்.
The Ulakatale, Alindukotra, Jeevan Gulaka, then a Nasi Kimbadiyar, and the Ulakat Nasi Tanya Kurta, Jeevan Kurta Yesu. Avaratan, Pensonamanda, in Jeevan Ula. Upon Silvetipoi, Marit, Aragamanapa, Vitale, Aturamande, in Jeevan Ula, they were Kumarapa. Enda, Nanara di Kravar, Nan Valipur Kravar, Enoda Kudir Kravar, Enaka Rata Sindhavar, our Jeevan Ula, they were Ipada, and the Jeevan Ula, they were a tan. Mami sama datang beli pada apa ni? Anak orang ini aku beli pada tu makan orang. Orang perlawan darasan marah bodoh. Adik putih tu kau ni rekam bodoh. Biar tu solat bandi. Manusia Kumaran bandi. Metehi fahamita madia tu potret bandi. Manusia Kumaran kertup pon ada. Aci ke benda. Nam kertup pun ada. Parker. Kertup pun ada. Innae. Dewan. Aci ke beri apa murti ni mitila. Inda kani mana ke senosamu samadarmu. Triptiyo kuduk bilai. Panam perul anda seti pada ni, semua ni itu. Ranggori ya, tadi mandi committee leader, committee mandi, mundu bersama mandi, nan thale pada leader ni ada. Enak terbukti pada ni. Panam itu ada, perul itu ada, pada ni ada, semua ni ada. Kayu ni sambar tiap ni ada. Orang terbukti pada ni. Terbukti pada ni orang ni, nanan ni kalau marah ni kalau Yesus berbuat. Anja Yesus itu anja marah berbuat, mesti dalam mandi kan manusia kumaran, anegam perul kalai, amirikum perul aga, thamno ke jiwa ni perul. Anehnya kerja, selebar orang malik kemudi mana, bahagia berada di sana, enak mungkar dekat, nallah manusia nak kahani cuma kaliyo, ibu nallah manusia nak kahani kerana mari berada yaran bohur, anak nampu bahagia berada, terhidup barat ti, biar tu dekat tu pun yang dekat ini terdiri bandar bandar Yesus berada, anda Yesus kan, mamsam rasamum mudi berkat kami, ada orang sel perbeli ada, dia pun mari berada di sana, orang over beri mampu kerjanya, itu sahaja yang sahut dia. Jika pada pelajar kita nak sampaikan, unai mawar beli pada tiada. Ibaran cikong la dewan. Ibaran jika pada bandaran beli pada tiada. Ibaran dewan ni kuman pun dia beli pada tiada. Awalnya orang ni mafi beli pada tiada. Anjay dewan itu pelajar kita, nanu ni kita mana ini sejauh mana. Over berusaha berumur bodoh kada sila, punch punya kurita bandu, ar matul apriye poyo. Orang orang mana ni orang barat tu, orang banding orang tu, orang nanu orang tu ni mana? 7 times 24 hours, aduh orang mana ni orang? Ni ker, kedut tu baik tak orang tu? Orang Arya tu, Tri ada jalan kereta baik solong orang. Dewan, orang tuan, sahaja cebit tu banding orang. Cebit tu boleh tu dewan, anda buat lek kerja sejauh apa bila? Ni ker, pora ban cebit orang banding orang. Semua tu beri orang, semua tu pulang orang, semua tu orang rumah tu, kiri solong. Anak itu melak, dewan orang ada cuma dengan itu kepar sahaja ni sekadar ini, apa ni ini sahaja pun dah. Anak itu mumba dah, sel pada beri agir, net irab getta muka tenjek itu, pada marbadi mandu box pel mandu adat terat kue 5.1, terima teriye lapor. Mahal mari ilang, ulagat telah alih juga kari mandu mandu, yebaru mandu Kristuya, hari ada ko ada beri anak beri, hari ini ada kurma mara kelam, ini ada pada beri kelam, ini ada suci beri kelam. Percik pada enak kemana tu dewan berterima. Alangkah Yeremia seorang mandau mana pan berat itu diimportkan. Pan berat itu import alah itu orang tanjir mula ada anda berat itu import alah itu biasa sulit bandi. Awan itu kan mungkin ada edukan sana seorang yang biasa import bandi. Enam bulan itu enam rukam. Akini. Ini kudu tak bahagia anda beri enam bulan tak akini yang orang nak. Enak semua orang kemudian. Sabda ini mana boleh dah. Dewan ini bahar pada kerana mondar nasi na ini pada jebit pada dalam dewan ini bahar pada tinggal. Nahan orang orang pada ukan sahut tuve sahukan itu lah. Yang tak dewan pada kuat terasa. Enak apa? Ni enak senjata ni. Alah enak mana ini kerana, anam pone bogo dewan pesan akar itu nahan dekik mereka pada pesan itu tuh. Semua orang pada pun, semua orang percaya orang itu. Anah, anda percaya tidak? Orang mana yang ini ada dewan ini senjata. Anda orang mana dewan rasa beri pada. Mara mana lucah pada tu kan? Kalau tu pemandangan ceri tu mudik kewan jatuh. Tangan dia. Tak apa ni yang dari mana mala boleh kemak. Dasar tiap tenan solna mampu mana itu dah. Enak ayu anu re. Bedam surga dini, kanan nadi ayat itu dah yang besar itu nista itu ni. Ini unme yang mana kanan meja ame dikira dini. Ini 30 kali pada ke,
சாதாரண காரியம் அல்ல. இந்த பெரிதான ரட்சிப்பை எனக்கும் உனக்கும் கொடுத்த தேவன், தேவ தூதர்களும் இதை பார்க்கும்படியாக ஆவலோடு இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறதே. இவ்வளவு மேன்மையான ஒரு காரியத்தை நாம் அசட்டை பண்ணாதபடி, இந்த மால வேளையில வார்த்தையை கேட்டு அன்பு சகோதரனே சகோதரியே, எரேமியா சொன்னது போல உம்முடைய வார்த்தையின் எலும்புகளுக்குள்ளே ஆண்டவரே அக்கினியாக எரிகிறது. நான் குழியில் இருந்தாலும், நான் தேசத்தில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் உம்முடைய வல்லமையின் நாமத்தை நான் சொல்லுவேன் ஆண்டவரே, ஏனென்றால் அது என்னுடைய கடமை அப்பா. இந்த நியூசிலாந்து தேசத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாடுகள் இல்லை சகோதரி சகோதரிய, ஆனாலும் சோர்வுகள், தடுமாற்றங்கள், அசதிகள், நிர்விசாரம் வரும்போது நாம் கைவிட்டு சோர்ந்து போய் விடுகிறோம். உன்னை அழைத்த தேவன் பவுல போல அவருடைய கிருபையினாலே உன்னை அழைத்தவர், அவரை உம்மத்திலே வெளிப்படும்படியாக கடந்து வந்தவர், ஜனங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கும்படியாக உன்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், உன் மூலம் அவர் மகிழப்படும்படியாக காத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த சகோதரி சகோதரியே, உன்னுடைய வார்த்தையை கொஞ்சம் யோசித்துப்பார், நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த நிலைமையை யோசிப்பார், தூக்கி சுமந்து ஒரு தகப்பன் சுமக்கிறது போல உன்னை சுமந்து வந்தாரே. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது உனக்கும் ஜீவன் கொடுத்து வைத்திருக்கிறார். எஸ் தகப்பன், இந்த மாலைகளிலேப்பா உம்முடைய இதய துடிப்பாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய வல்லமையினால் எங்களை நிலைநிறுத்தின கர்த்தர் நீர். ஆண்டவரே, என்னுடைய வேலை காரியங்கள், என்னுடைய குடும்ப காரியங்கள், என்னுடைய சொந்த நலத்துக்காக நான் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு போடாதபடி, மாநிலத்துக்கு கிரிய செய்யாதபடி, தேவ சமூகத்திலே காத்திருந்து நீ செயல்படு. இல்லாவிட்டால் இது நம்மேல் குற்றம் சுமரும் என்று வேதம் சொன்னது போல சுமர்ந்து நாள் வரும். அதற்கு முன்பதாக நீ செயல்பட்டு சகோதரிய சகோதரிய, எல்லோருக்கும் உண்டு, அவர் பாதபட்சமின்றி எல்லாரையும் அழைத்திருக்கிறார், எல்லாரையும் மகிமைப்படுத்தி இருக்கிறார், உட்காரபடி உன்னை அழைத்திருக்கிறார். மாலை வழியில சற்று நிமிடம் அந்த சிந்தனையோட தேவ சமூகத்திலே ஜெபத்தோட காத்திருப்போமா. Thank you.
ராஜா வருவதற்கு முன்பதாக அந்த சபையை நியாயத்தப்படும்படியாக தேவன் அழகான ஒரு வார்த்தை மோசேக்கு சொன்னார். ஒருவரும் என் சந்நிதியில் வரும்போது வெறும் கையுடன் வரக்கூடாது என்று நிலைமையை யோசித்து பார்த்தேன். உண்மை உள்ளவராய் இருப்பதனாலும் ஏற்றிய காரியங்களுக்காக தேவையில்லாத காரியங்களுக்காக நாம் நேரத்தை செலவழிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கண்ணி செலவழிக்கும் போது அதற்கு ஈடாக தேவனுக்கு சுகத்தையும் பலத்தையும் உனக்கு ஆரோக்கியத்தையும் வர கொடுத்து நீ செய்ய வேண்டிய காரியங்களை உனக்கு கற்றுக் கொடுப்பார். வேதம் சொல்கிறது, நீ போ, நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகளை உன் வாயிலே போடுவேன் சொன்ன கர்த்தர் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவோ. உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட நீ போ என்று கிரியோடு சொன்ன கர்த்தர். பல பேர் நீங்க பயப்படுறீங்க, பலம் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வந்திருக்கிறது. மகனே மகளே, உன்னை இருக்கிற கொஞ்சம் பலத்தோட கொஞ்சம் அறிவோட வேத குறித்த அறிவோட நீ போகும் போது தேவாவியோட கூட சென்று மீதி காரியங்களை அறிவிக்கும்படி தேவனை வழிநடத்துவார். நீ படித்து பட்டம் பெற்று நீ பைபிள் காலேஜுக்கு போய்தான் காரியம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. சாதாரண ஜனங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு தேவையெல்லாம் உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய நேரம், உன்னுடைய காரியங்களை அவர் அது எதிர்பார்த்து நிற்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாத வேளையிலே ஒரு நிச்சயத்தோடு ஒரு முடிவோடு இந்த சாயங்கால வேளை கடந்து செல்லும்படியாக தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார். தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது நீர் பாராட்டி வந்த தயவுக்காக கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. எங்களையும் நேசித்து எங்களையும் அன்பு கூர்ந்து ஐயா உம்முடைய மகனாக மகளாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலைவேளையிலே தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் கொடுத்த இந்த பாரத்திற்காக நன்றி அப்பா. இந்த பாரம் எரேமியா சொன்னது போல அணைந்து போகாதபடி பலிபீடத்தில் அக்னி எரிந்து கொண்டே இருக்கட்டுமான் வர வல்லமை கொடுக்கிற கர்த்தர், மேன்மைகளை கொடுக்கிறவர், எங்கள் மத்தியில இன்றைக்கும் கிரியைகள் நடப்பிக்கிற நல்ல ஆண்டவராய் இருப்பதனால் திவாவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவளுக்கு தகுந்தபடி உதவி செய்வீராக, கிருபை பாராட்டுவீராக. இந்த தேசம் உண்மை சந்திக்கத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும் செயல்படுத்தும் முன்னேறி செல்லத்தக்கதாக கிருபைகளை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த மாத வேளையில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷமும் அவள் குடும்பத்தில் கடந்து வரும்படியாக ஒரு நிச்சயம் இருக்கும்படியாக இந்த உலகத்தில் நான் கண் மூடும் போது எனக்கு ஒரு நித்தியமான இடம் உண்டு என்பதை கண்டுகொள்ளும்படியாக தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டும்படியாக இயேசுவே உன்னை நாமத்தினால் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். மாற்றத்தோடும் ரத்தத்தோடும் போர் செய்யாதபடி இடம் கொடுக்காதபடி அன்றுவரே உம்முடைய நாமத்தினால தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கத்தக்கதாக தேவன் ஒவ்வொரு சிந்தனைகளையும் புதுப்பிக்கும்படியாக நாமத்தினால் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறப்பா. என் கிருபை கரத்தில் எப்ப கொடுக்கிறோம் நம்முடைய சொந்தங்கள் ஆண்டவரே, துரதேசத்தில் இருக்கிற ஜனங்கள், குடும்பத்தார், தாய் தகப்பன், அண்ணன்மார், அக்காமார் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள். அவர்களை நீ தூரத்துக்கும் தேவனாய் இருப்பதனால் ஆண்டவரே அதை சொன்ன வார்த்தையின்படி அங்கே இருக்கிற மோசேக்கள் மூலம் தீர்க்கதரிசிகள் மூலம் நீ அனுப்பின வார்த்தை மூலம் அவர்களையும் குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வல்லமை அங்கே புறப்பட்டு செல்லட்டும். இந்த மாலை உழைக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீ கிருபையும் தயவும் வல்லமையும் கடந்து வரட்டும். ஆண்டவரே எக்ஸாம் எழுதின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம். பிள்ளையோட கூட இருந்தீங்க, பலப்படுத்தினீங்க, தெய்வம் பாராட்டினீங்க, சோர்வுகளை அகற்றினீங்க. ஆண்டவரே நீ ஜெயம் கொடுக்கிற கர்த்தரா இருப்பதனால் அந்த பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற நீரன் நிச்சயத்திற்கதாக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. வரை தரப்பட்ட குடும்பங்களை கிட்ட கூட இருப்பீராக. சரீரத்தில் பலவீனமான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லா பலவீனங்களிலும் உம்முடைய பலம் பரிபூர்ணமா விளங்கும் என்று சொன்னீரே, அந்த கிருபையப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும்.
வழி நடத்தட்டும். விசேஷமா ஆண்டவரே, இந்த மூன்றாவது புரோகிராமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த ஜனங்கள் வரத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக, உம்முடைய ஆண்டவரே பாடல்கள், ஆண்டவரே இந்த காரியங்களை கேட்டு என் இயேசுவை பற்றி கொள்ளத்தக்கதான கிருபைகளை கத்த கொடுப்பீராக. அந்த நாளை முற்றும் முழுதாக ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிற பிள்ளைகளுக்காக, ஏற்பாடு செய்யற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு சிஸ்டம் எல்லாவற்றையும் ஒரு கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த நாள் மகிமை உள்ள நாளாக, நற்செய்தி அறிவிக்கும் நாளாக நீ கொடுத்திருப்பதனால் அந்த நாளில் நான் மகிழ்ந்து கழிவுறத்தக்கதாக கர்த்தர் பெரிய கிருபை பாராட்ட வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் அன்பு கருத்திலே ஒப்புக் கொடுத்து தாழ்த்துக்கிறோம். துதியும் கனமும் மகிமை மக்கிய செலுத்தி மேற்பட இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எல்லாரும். துதி தனவாதி வைபவச்சி அன்பும் கிறிஸ்துவின் அன்பின் ஐக்கியம் இரண்டும் உங்களுடன் இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மளோட